ஓகே, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 6.4 டென்த் மேக்ஸில் க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்க போகிறோம். சீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 1 பாருங்க. ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், எ ட்ரீ ஆஃப் ஹைட், எ ட்ரீனா ஒரு ட்ரீ இருக்கு, அந்த ட்ரீயோட ஹைட் 13 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த டாப் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 13 மீட்டர் ட்ரீயோட டாப், டாப்பில் என்ன இருக்குது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஓகே, ஸோ ஒரு 13 மீட்டர் ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணிட்டேன், ஒரு ட்ரீ ஒன்று ட்ரா பண்ணிவிட்டேன். அதோட ஹைட் என்ன சொல்லியிருந்தாங்க க்வெஸ்சனில், 13 மீட்டர். ஸோ 13 மீட்டர் மெஷர்மெண்ட் போட்டாச்சு, ஒரு ட்ரீ சொல்லியிருந்தாங்க, அந்த ட்ரீக்கு 13 மீட்டர் ஹைட் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃப்ரம் த டாப், அந்த ட்ரீயோட டாப்பில் என்ன நடக்குது, ட்ரீயோட டாப்பில் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். ஸோ ட்ரீயோட டாப்லேருந்து என்ன நடக்குது, எலிவேஷன் நடக்குது, டிப்ரெஷன் நடக்குது. டிப்ரெஷன், எலிவேஷன்னா மேலே பார்க்குறது, டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறோம். ஸோ அந்த 13 மீட்டர் ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீயோட டாப்பில் நின்றுட்டு மேலே நின்றுட்டு நம்ம என்ன பார்க்குறோம், டாப்னு சொல்லிட்டாங்க. ட்ரீயோட டாப் 13 மீட்டர் ஹைட் டாப். ஓகே, ஸோ 13 மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ட்ரீயோட டாப்பில் நின்றுட்டு என்ன பண்ணுறோம், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா ட்ரீயோட டாப்பில் இருந்து மேலே பார்க்குறோம், டிப்ரெஷன்னா ட்ரீயோட டாப்பில் நின்றுட்டு கீழே பார்க்குறோம். ஓகே, ட்ரீயோட டாப்பில் இருந்துட்டு மேலே பார்க்குறோம், ட்ரீயோட டாப்பில் இருந்துட்டு கீழே பார்க்குறோம். ஸோ மேலே எலிவேஷன் இல்லையா, ஸோ எலிவேஷன்னா மேலே, டிப்ரெஷன்னா என்னது, கீழே. ஸோ எங்கே மேலே பார்க்குறோம், எங்கே கீழே பார்க்குறோம், டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த அனதர் ட்ரீ, அனதர் ட்ரீ. அப்போ இன்னொரு ட்ரீன்னு இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு ஆப்போசிட்டாக ஒரு ட்ரீ ட்ரா பண்ணிட்டேன், செகண்ட் ட்ரீ. ஸோ எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். ஸோ எலிவேஷனுக்கு ஃபஸ்ட் லெட்டர் டாப், எலிவேஷன் டிப்ரெஷன் எங்கே நடக்குது, எலிவேஷன் டாப்பில் நடக்குது, டிப்ரெஷன் பாட்டமில் நடக்குது. ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இன்னொரு ட்ரீ வரைஞ்சிட்டேன், எலிவேஷன்னா மேலே, மேலே பார்க்குறோன்னு அர்த்தம். ஓகே, இந்த ட்ரீயோட மேலே இருந்துட்டு இன்னொரு ட்ரீயோட மேலே பார்க்குறோம், டாப்பை பார்க்குறோம், எலிவேஷன். செகண்ட் ட்ரீயோட டாப்பை பார்க்குறோம். ஓகே, டிப்ரெஷன். ஸோ அந்த ட்ரீயோட பாட்டமை பார்க்குறோம், அதே டாப்பில் நின்றுட்டு அந்த செகண்ட் ட்ரீயோட பாட்டம், கீழே ஃபுட்டை பார்க்குறோம், பாட்டமை பார்க்குறோம். ஓகே, ஆர் 45 டிகிரி அண்ட் 30 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு எலிவேஷன் பற்றி தான் சொல்லியிருந்தோம். ஸோ எலிவேஷன் 45 டிகிரி, செகண்ட் டிப்ரெஷன் பற்றி சொல்லியிருக்கோம். ஸோ செகண்ட் என்னது, 30 டிகிரி. ஸோ எலிவேஷன் 45 அண்ட் டிப்ரெஷன் 30. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனேன், இந்த ட்ரீ 13 மீட்டர் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த ஹைட்டை வந்து நான் இதில் கட் பண்ணிக்கிறேன் நடுவில். ஓகே, இதுதான் 13 மீட்டர் ட்ரீ. இதோட ஹைட்டை என்ன பண்ணிக்கிறேன், இதில் நடுவில் சென்டரில் ஒரு ட்ரா லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். எது வரைக்கும் 13 மீட்டர் ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ. ஸோ ஆங்கிள் மார்க் பண்ணிக்கலாம், எலிவேஷன் மேலே பார்க்கும்போது 45 டிகிரி அண்ட் கீழே பார்க்கும்போது என்ன ஆங்கிள், 30 டிகிரி. ஓகே, மேலே பார்க்கும்போது 45 டிகிரி அண்ட் கீழே பார்க்கும்போது 30 டிகிரி. கிளியர்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ட்ரீயோட ஹைட் தெரியாது, ஸோ அதையே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, பேஸ்மெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாமா, இது ஏ. ஓகே, பி செகண்ட் ட்ரீ இல்லையா, ஏ பி, தேர்ட் ட்ரீ, சாரி 13 மீட்டர் ட்ரீ, சி டி. ஓகே, கிளியா? ஸோ இந்த நடுவில் இங்கே பிரிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே என்ன எழுத போகிறேன், இ. ஓகே, க்வெஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர், ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர். ஸோ ஒரு ட்ரீயோட ஹைட் 13 மீட்டர். ஸோ ஒரு ட்ரீ வரைஞ்சிட்டேன், அதோட ஹைட் வந்து 13 மீட்டர் சொல்லியாச்சு. டாப், ஃப்ரம் த டாப், ஃப்ரம் த டாப்லேருந்து என்ன நடக்குது, எலிவேஷன் நடக்குது, டிப்ரெஷன் நடக்குது. ஸோ அந்த ட்ரீயோட டாப், ட்ரீயோட மேலே இருந்து எலிவேஷன், எலிவேஷன்னா மேலே பார்க்குறது, ட்ரீயோட டாப்பில் இருந்துட்டு டிப்ரெஷன்னா கீழே பார்க்குறது. ஸோ கீழே நோக்கி பார்க்குறோம், எங்கே மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோன்னா டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த அனதர் ட்ரீ, அனதர் ட்ரீனா இன்னொரு செகண்ட் ட்ரீ இருக்குது. ஸோ அந்த ட்ரீயோட டாப்பை பார்க்குறோம், அந்த ட்ரீயோட பாட்டமை பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் எலிவேஷன், மேலே பார்க்குறது. ஸோ கீழே பார்க்குறோம்ல, இந்த லைன் வந்து டிப்ரெஷன்.
ஸோ இந்த ட்ரீயோட மேலே நின்றுட்டு செகண்ட் ட்ரீ இன்னொரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட மேலே பார்க்குறோம் எலிவேஷன், அந்த மரத்தோட கீழே பார்க்குறோம் டிப்ரெஷன். ஸோ எலிவேஷன் 45 degrees அண்ட் டிப்ரெஷன் இஸ் வாட் 30 degrees அண்ட் மார்க் பண்ணிட்டோம் ஏபி. நெக்ஸ்ட் 13 meter ட்ரீக்கு சிடி அண்ட் இந்த ஹைட்டை இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 13 meter இங்கே கட் பண்ணியிருக்கு, அதனால இ. பேஸ் என்னன்னு தெரியாது, இந்த ரெண்டு ட்ரீக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, நான் வை வைன்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வைவ்னா இந்த பேஸும் என்னது வை தான், இதுக்கு நேராக இருக்கு இல்லையா கரெக்டாக. ஸோ இந்த பேஸும் நம்மளுக்கு தெரியாது வை. ஓகே ஸோ இங்கே 13 meter இந்த டிஸ்டன்ஸ் 13 meter இங்கே கட் பண்ணிட்டோம் லைனை. ஸோ இங்கே 13 meter இந்த டிஸ்டன்ஸாக என்னது 13 meter, ரெண்டும் ஈக்குவல் இல்லையா, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இல்லையா, கட் பண்ணிட்டோம் நம்ம லைன் ட்ரீயோட ஹைட்டை இங்கே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே 13 meter இந்த சைடும் என்னது 13 meter கிளியர். ஸோ பட் ஆனால் நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் இருக்க ஹைட் தெரியாது, இந்த செகண்ட்ரியோட ஒரு பாதி தான் நம்மளுக்கு 13 தெரியும், இன்னொரு பாதி எவ்வளோ மெஷர்மெண்ட் தெரியாது. ஸோ அதை நான் என்னன்னு வச்சுக்க போகிறேன் எக்ஸ். ஓகே கிளியர். ஸோ அதை நான் எக்ஸ்னு வச்சுக்க போகிறேன். க்வெஸ்சனில் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ, செகண்ட் ட்ரீயோட ஹைட் கேட்குறாங்க. செகண்ட் ட்ரீயோட ஹைட்டு நம்மளுக்கு 13 ஒரு பாதி தான் தெரியும், இன்னொரு பாதி தெரியாது, தட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். ஸோ ரூட் த்ரீ வேல்யூ க்வெஸ்சனே ரெப்ரசென்ட் பண்ணிட்டான் 1.732. ஸோ இப்போ செம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே இப்போ பாருங்கள், இப்போ ஆங்கிள் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே நின்றுட்டு கீழே பார்த்தாங்களே டிப்ரெஷன், ஸோ மேலே இருந்து பார்த்தாங்கன்னா ஸோ இங்கே தான் மேலே தான் ஆங்கிள் வந்து மார்க் பண்ணணும் நம்ம, 30 degrees மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே 30 degrees மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிளை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த ஆங்கிளை கீழே ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே கிளியர். ஸோ அப்புறம் தான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம், இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம், 13 meter யூஸ் பண்ணலாம். ஓகே ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ரெண்டு பேரலல் லைனில் ஒரு லைன் கட் ஆயிடுச்சுன்னா அது ட்ரான்ஸ்வர்சல் லைன். ஓகே ஸோ அந்த ட்ரான்ஸ்வர்சல் லைனோட கண்டிஷன் என்னென்னா, ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் 9th standard படிச்சிருப்பீங்க. ஒரு பக்கம் 30 degreesனா அந்த லைனோட இன்னொரு பக்கமும் என்னது 30 degrees தான். ஓகே இன்னொரு பக்கம்னா ஆப்போசிட் சைடு, இங்கே மேலேனா கீழே எடுக்கணும், இந்த லைனுக்கு ரைட் சைடுனா லெஃப்ட் சைட் மாற்றி. ஸோ இங்கே என்னது 30 degrees. ஓகே ஃபஸ்ட்டு 30 degrees ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் நம்ம, கிளியர். ஃபஸ்ட்டு 30 degrees ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் நம்ம, கிளியர். ஸோ டேன் 30 degrees. ஸோ இப்போ இதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஹைட் பண்ணிடுறேன், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறோம். ஓகே டேன் 30 degrees, டேனோட ஃபார்முலா ஆப்போசிட் அட்ஜசன். ஏன் டேன் எடுக்கிறோம், பிகாஸ் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அட்ஜசன்ட் கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் வை, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதை யூஸ் பண்ணால் தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஹைப்பர்டென்யூஸ்க்கு நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது, ஸோ அதை எடுத்தாலும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணுற ஃபார்முலா டேன் ஃபார்முலா காட் ஃபார்முலா, நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் டேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்கிள் 30 degrees போட்டாச்சு, ஃபார்முலா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஒவ்வொரு ஃபார்முலாக்கும் ஃபார்முலா எழுதுங்க, அப்போ தான் மெமரைஸ் ஆகும். ஓகே ஸோ ஆப்போசிட் என்னது 13, அட்ஜசன்ட் என்னது வை, இது ஆப்போ இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் என்னது வை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன், டேன் 30 degrees வந்து 1/√3, டேபிளில் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், க்ராஸ் மல்டிபிள், இதை இங்கே க்ராஸ் மல்டிபிள், வையை 1 கூட மல்டிபிள் பண்ணால் வை தான், 1 multiple வை என்னது வை தான், ஈக்குவல் டு 13√3 மல்டிபிள் பண்ணால் 13√3. ஓகே ஸோ வையோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. ஓகே கிளியர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ 1 more ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம், டேன் 45 degrees. ஸோ 30 degrees ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா, இப்போ 45 degrees மேலே இருக்க பாருங்க, இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதை ஹைட் பண்ணிடுறேன்னா மேலே இருக்க ட்ரையாங்கிள் மட்டும்தான் பார்க்க போகிறேன், இதை ஹைட் பண்ணிடுறேன், 45 degrees ட்ரையாங்கிள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ டேன் 45 அகைன் என்னது ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஆப்போசிட் என்னது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், 45 எதிரில் என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு, ஸோ எக்ஸ் தான் அங்கே என்னது ஆப்போசிட், எக்ஸ் தான் அங்கே என்னது ஆப்போசிட், ஓபிபி ஆப்போசிட். ஓகே ஸோ ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது எக்ஸ், ஸோ எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேங்க, ஆப்போசிட்டோட வேல்யூ என்னது எக்ஸ், ஸோ எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நான் என்னது அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் என்னன்னு வச்சோம் நம்ம ஒய், கீழே இருக்க பேஸ் லைன் தான் என்னது அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிட்டா வைன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், டேன் 45 degrees வேல்யூ என்னது 1. ஓகே டேன் 45 degrees வேல்யூ என்னது 1 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு கிளியர். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, இந்த வையை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ 1 கூட வை மல்டிபிள் பண்ணால் வை தான் வரும், வை ஈக்குவல் டு என்னது எக்ஸ்.
ஸோ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் இங்கே ஈக்குவல். ஸோ இந்த இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூ என்னது ஈக்குவல். ஸோ இந்த பிஃபோர் இதில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஒய்யோட வேல்யூ கிடச்சிது. ஸோ இங் நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு எக்ஸோ ஒய்யும் ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்யோட ஆன்சர் தேர்ட்டீன் ரூட் த்ரீனா, அப்போ எக்ஸோட ஆன்சரும் என்னது தேர்ட்டீன் ரூட் த்ரீ தான். ஸோ எக்ஸோட ஆன்சரும் நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், தேர்ட்டீன் ரூட் த்ரீ, பிகாஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஒய்யும் எக்ஸோ என்னது ஈக்குவல். ஸோ ஒய் வேல்யூவே நம்ம எக்ஸுக்கும் எடுத்துக்கலாம், பிகாஸ் நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ எக்ஸ் தெரிஞ்சாதான், இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான், இந்த டிஸ்டன்ஸையும் இந்த தேர்ட்டீனையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் ஹைட் கிடைக்கும், இன்னொரு அனதர் ட்ரீயோட டோட்டல் ஹைட் கிடைக்கும், செகண்ட் ட்ரீயோட ஹைட் கிடைக்கும். ஒரு ட்ரீக்கு அவன் கொடுத்துட்டா இன்னொரு ட்ரீ கொடுக்கல இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ ஒய் கிடைச்சிது. ஒய்யும் எக்ஸும் ஈக்குவல்னால அதே நம்பரை நம்ம என்ன எடுத்துட்டோம், எக்ஸோட வேல்யூ எடுத்துட்டோம். த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ, ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ எப்படி கண்டுபிடிக்கணும், தேர்ட்டீனையும் இந்த பேலன்ஸ் இருக்க எக்ஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஹைட் கிடைச்சிரும். ஸோ தேர்ட்டீன் ப்ளஸ் எக்ஸ், தேர்ட்டீன் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்னது தேர்ட்டீன் ரூட் த்ரீ. ஸோ ரெண்டுத்துலேயே தேர்ட்டீன் இருக்குது, ஸோ காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டுலேருந்து தேர்ட்டீன் எடுத்துட்டா எதுவுமே இருக்காது, ஒன்று தான். ஸோ செகண்ட் நம்பர்லேருந்து தேர்ட்டீன் எடுத்துட்டா பேலன்ஸ் ரூட் த்ரீ இருக்கும், ரூட் த்ரீ. ரூட் த்ரீ வேல்யூ கொஷினே கொடுத்துருந்தான் இல்லையா, கொஷினே சொல்லிட்டாங்க 1.732. ஸோ 1.732, ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2.732, 1.732. நெக்ஸ்ட் ஒன் ஆட் பண்ணோம், ஒன் பாயிண்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே எல்லாம் 0, 0, இப்படி தான் ஆட் பண்ணணும். ஒன்னை வந்து இங்கே லெஃப்ட் ரைட் சைடில் போட்டு ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஒன் வந்து ஹோல் நம்பர் இல்லையா, ஹோல் நம்பரை ஹோல் நம்பர் கூட தான் ஆட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது டெசிமல் நம்பர், ஸோ டெசிமல் நம்பரை ஆட் பண்ணுறத கரெக்டாக ஆட் பண்ணும். 1 + 1 = 2, 7, 0, 7 தான், 3, 2, கிளியர். ஸோ ஒன்னை இந்த சைடு ஆட் பண்ணக்கூடாது, பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் தான் ஆட் பண்ணணும், கிளி ஓகே. அதுக்கப்புறமா அந்த ஒரே ஒரு நம்பர்னா அந்த ஒரு நம்பரை போட்டு பாயிண்ட் வச்சு, பாயிண்ட்க்கு அப்புறம் நம்பர் இல்லைனா 0, 0. ஸோ 2.732. ஸோ ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 35.52 மீட்டர், கிளியர். ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள், 2.732 மல்டிப்பிள். ஸோ மல்டிப்ளை பண்ணுற நம்பரை வந்து சின்ன டிஜிட்டாக எடுத்துக்கோங்க, டிஜிட் கம்மியாக எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 3 2s are 6, 3 3s are 9, 3 7s are 21, 1 carry over 2, 3 2s are 6, 6 + 2 = 8. தென் நெக்ஸ்ட் பிளேஸ், ஒரு பிளேஸ் லீவ் பண்ணிவிடுங்க, 1 2s are 2, 1 3s are 3, 1 7s are 7, 1 2s are 2, 6 9 + 2 = 11, carry over 1, 2 5, 8 + 7 = 15, carry over 1, 1 + 2 = 3. ஸோ இப்போ பாருங்கள் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது, 1, 2, 3, 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆன்சர்லேயும் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம், ஓகே கிளியா. ஸோ நான் இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், 35.516 இருக்கு இல்லையா. ஸோ இதுலேருந்து இது ஒன்று ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், இதுலேருந்து ஒன்று கொடுத்துட்டா 35.52 மீட்டர். இல்லை இந்த ஃபுல் ஆன்சருமே நீங்கள் எழுதலாம், 35.516, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. திஸ் இஸ் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ.